ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஹைஃபி ஹாலிவுட். இந்த வீடியோவில் டாப் 10 பெஸ்ட் ஃபேண்டசி மூவிஸை பற்றி பார்க்கலாம். ஆக்ஷன், அட்வென்ச்சர், ட்ராமா இந்த கேட்டகரியில் இருக்க மூவிஸை தான் இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். லிஸ்ட்டில் சொல்லியிருக்க 10 மூவிஸுமே தமிழ்டபில் அவைலபிளாக இருக்குது. இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் சேனலோட நேம் ஹைஃபி ஹாலிவுட், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மூவிஸோட அப்டேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அதில் தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 10, த லாஸ்ட் ஏர் பெண்டர். 2010 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. நிலம், நீர், காற்று, நெருப்பு இந்த மாதிரி ஐம்பூதங்களோட சக்தி கொண்ட ஆங் இவர் தான் அவதார். பனிக்கடியில் 100 வருஷமாக உறைஞ்சிருக்காரு. ஆங்கை கட்டாரவும் அவங்க அண்ணா சொக்காவும் காப்பாற்றுறாங்க. இந்த நெருப்பின மக்கள் வந்து அவனுக்கு மட்டும்தான் எல்லாரையும் ஆட்சி செய்யணும்னு சொல்லிட்டு மற்ற இன மக்களை தங்களுக்கு கீழே அடிமைகளை வச்சிருக்கானுங்க. நம்ம ஹீரோ அவதார் வந்து இந்த நெருப்பு இனத்துக்காரனுக்கிட்ட அடிமைகளாக மாட்டிக்கிட்ட மக்களை காப்பாற்ற முடிவு பண்ணுறாரு. இதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறதா இந்த படத்தோட ஸ்டோரி. சுட்டி டிவியில் அவதார் அனிமி சீரீஸ் போடுவாங்க பார்த்தீங்களா, சேம் அதோட ஸ்டோரி தான் இந்த படம். படம் சூப்பராக இருக்குது. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங்ஸ் 4. நம்பர் 7, ஃப்ரெட் கிளாஸ். 2007 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஹீரோ ஃப்ரெட் வந்து ஒரு திருட்டு கேஸில் ஜெயிலுக்கு போயிட்டாரு. சாண்டா கிளாஸ் ஆனால் தான் தம்பிக்கிட்ட பெயில் எடுன்னு சொல்லி ஹெல்ப் கேட்குறாரு. ஓகே, நான் உன்னை பெயில் எடுக்கிறேன், அதுக்கு பதிலாக நார்த் போலுக்கு என் கூட வந்து கிறிஸ்மஸ் பொம்மைகளை உருவாக்க எனக்கு உதவி பண்ணணும்னு சொல்லி ஹீரோட தம்பி சொல்கிறாரு. நார்த் போலுக்கு போன ஹீரோ அங்கே என்னெல்லாம் அலப்பறை பண்ணுறாரு, இதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள் இதெல்லாம் தான் இந்த படத்தோட ஸ்டோரி. செம்ம காமெடியான ஃபேண்டசி மூவி, மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங்ஸ் 5.6. நம்பர் 8, பிரிட்ஜ் டு டெரபேத்தியா. 2007 அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லாத ஹீரோ எப்பவுமே தனிமையிலேயே இருக்காரு. ஹீரோட கிளாஸில் ஒரு பொண்ணு ஜாயின் பண்ணுறாங்க, அந்த பொண்ணு கூட ஹீரோ ஃப்ரெண்ட் ஆகிறாரு. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து கற்பனையான ஃபேண்டசி உலகத்தை உருவாக்குறாங்க. இவங்க ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதா இந்த படத்தோட ஸ்டோரி. இது வந்து ட்ராமா மூவி, படம் நல்லாயிருக்கு. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 7.2. நம்பர் 7, வேர் த வைல்டு திங்ஸ் ஆர். 2009 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. 12 வயசு பையனான மேக்ஸ் வந்து வீட்டில் கோச்சிக்கிட்டு மான்ஸ்டர்ஸ் வாழ்கிற தீவுக்கு போயிடுறான். அந்த தீவில் இருக்க மான்ஸ்டர்ஸ் கூட ஃப்ரெண்ட் ஆகி சந்தோஷமா இருக்கான். அங்கே இருக்க மான்ஸ்டர்ஸ் கூட ஏற்படுற நட்பு, சண்டைகள், சந்தோஷமான தருணங்கள் இதெல்லாம் தான் இந்த படத்தோட ஸ்டோரி. ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராமா மூவி தான், பட் படம் சூப்பராக இருக்கு. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 6.7. நம்பர் 6, த சாசரர் அப்ரண்டிஸ். 2010 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. தீ சக்திகளோட முழு உருவமான வில்லி இவ வந்து மனிதர்களை அடிமைப்படுத்தி ஆளணும்னு நினைக்கிறான். இவளை பால்தசார் அப்படிங்கிற மந்திரவாதி தடுத்து ஒரு குடுவிக்கல் அடைச்சி வச்சிருக்காரு. பல வருஷங்கள் கழிச்சு வில்லியோட ஆளுக வெளியில வந்து வில்லியை திரும்பவும் உயிரோட வர வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்த கெட்ட மந்திரவாதிகளை ஹீரோட உதவியால மந்திரவாதியான பால்தசார் எப்படி தடுக்கிறாரு அப்படிங்கிறதா இந்த படத்தோட ஸ்டோரி. நிக்கோலஸ் கேஜ் தான் மெஜிசியனா நடிச்சிருப்பாரு. படம் சூப்பராக இருக்கு. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 6.1. நம்பர் 5, ஸ்பைடர் விக் க்ரானிக்கல்ஸ். 2008 இந்த படம் ரிலீஸாக இருக்குது. ஒரு ஃபேமிலி ஸ்பைடர் விக்னு சொல்கிற எஸ்டேட்டுக்கு குடிக்கிறாங்க. அந்த வீட்டில் இருக்கிற ரகசிய புக்கை ஹீரோ படித்து அந்த வீட்டை சுற்றி இருக்க வித்தியாசமான உயிரினங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறான். அந்த மிருகங்களால் ஹீரோட ஃபேமிலிக்கு ஏகப்பட்ட ஆபத்துகள் வருது. இதெல்லாத்தையும் எப்படி சமாளிக்கிறாங்க அப்படிங்கிறதா இந்த படத்தோட ஸ்டோரி. வித்தியாசமான உயிரினங்களை இந்த படத்தில் காட்டியிருக்காங்க. ஃபேமிலியோட இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். படம் நல்லாயிருக்கு கைஸ். இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 6.5. நம்பர் 4, த ஃபார்பிடன் கிங்டம். 2008 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸ்டோரி என்னன்னா, ஒரு 5 பேர் சேர்ந்து ஒரு கடையை கொள்ளையடிக்கிறதுக்காக வந்திருக்கானுங்க. பணம் எங்கே இருக்குன்னு கேட்டு இந்த கடைக்காரனை போட்டு அடி அடின்னு அடிக்கிறானுங்க. அந்த கடைக்கு ரெகுலராக வர நம்ம ஹீரோ கிட்ட ஒரு மந்திர கோலை கொடுத்து இதுக்கு சொந்தமானவங்க கிட்ட கொண்டு போய் சேர்த்துருன்னு சொல்லிட்டு இறந்து போயிடுறாரு. இதுக்கப்புறம் அந்த கடைக்காரனை கொண்ட அந்த 5 பேரும் ஹீரோ கொள்ள துரத்த ஆரம்பிக்கிறானுங்க. ஹீரோ அந்த மந்திர கோலை எடுத்துட்டு ஓடும்போது கால் தடிக்கு வேற ஒரு உலகத்துக்குள்ளே போயிடுறாரு. இந்த மந்திர கோலுக்கு சொந்தமானவங்க யாரு, அவங்க கிட்ட நம்ம ஹீரோ இந்த மந்திர கோலை எப்படி ஒப்படைக்க போறாரு, ஜெட்லி அண்ட் ஜாக்கி ஜான் இவங்க ரெண்டு பேருமே ஹீரோக்கு எப்படி ஹெல்ப் பண்றாங்க, இதெல்லாம் தான் இந்த படத்தோட ஸ்டோரி. ஜெட்லி அண்ட் ஜாக்கி ஜான் ரெண்டு மார்ஷியல் ஆர்ட்ஸ் லெஜண்ட்ஸ் ஒரே மூவியில் நடிச்சிருக்காங்க. படம் நல்லா இருக்கு. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 6.5. நம்பர் 3, கூஸ் பம்ஸ். 2015 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஃபேமஸான ஸ்டோரி ரைட்டர் தான் ஆர்எல் ஸ்டைன். இவர் எழுதின புக்ஸ் எல்லாமே ஸ்பெஷலான புக்ஸ். ஒரு நாள் ஆர்எல் ஸ்டைனோட வீட்டுக்குள்ள அவரோட பொண்ணை பார்க்க வந்த ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் ஆர்எல் ஸ்டைன் எழுதின புக்கை ஓப்பன் பண்ணிடுறாங்க. அந்த புக்கில் எழுதியிருக்க மான்ஸ்டர்ஸ், கேரக்டர்ஸ், மிருகங்கள் எல்லாமே புக்கை விட்டு வெளியில் வந்துடுது. மெயினாக அந்த புக்கிலிருந்து வெளியில் வந்த ஸ்லாப்பிங்கிற பொம்மை மற்ற புக்ஸையும் ஓப்பன் பண்ணிடுது. ஸோ இதனால் ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வருது. இந்த புக்குக்குள்ளேருந்து வெளியில் வந்த மான்ஸ்டர்ஸ் அண்ட் மற்ற விலங்குகளை எப்படி புக்குக்குள்ளே திரும்பவும் அனுப்புகிறாங்க அப்படிங்கிறதா இந்த படத்தோட ஸ்டோரி. காமெடி கலந்த சூப்பரான ஃபேண்டசி மூவி. ஃபேமிலியோட இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 6.3. நம்பர் 2, மேலபிசியன் மிஸ்ட்ரிஸ் ஆஃப் இவில். 2009 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு.
ரெண்டு ராஜ்யங்கள் இருக்குது, நதிக்கு அந்த பக்கம் மனிதர்களோட ராஜ்யம், இந்த பக்கமாக மேஜிக்கல் கிரீச்சர்ஸ்னால நிறைஞ்சிருக்க மோர்ஸ் கிங்டம். இந்த மோர்ஸ் கிங்டம்மை பாதுகாக்கிறது மந்திர சக்திகளை கொண்ட மேலபிசியன். மேலபிசியன்டோட வளர்ப்பு பொண்ணான அரோரா மனிதர்கள் ராஜ்யத்தோட இளவரசரான பிலிப்ஸை காதலிக்கிறா. அவனை கல்யாணம் பண்ணிக்கவும் தயாராக இருக்கா. இந்த விஷயத்த அரோரா அம்மாவான மேலபிசியன் கிட்ட சொல்கிறா. முதல்ல கோவப்பட்டாலுமே தன் பொண்ணுக்காக ஓகே சொல்லிட்டு பக்கத்து ராஜ்யத்தோட இளவரசரோட அரண்மனைக்கு விருந்துக்கு போகிறாங்க. அங்கே நடந்த குழப்பங்களால் மேலபிசியன் இவ்வளோ சேஞ்ச் ஆகிறாங்க. இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த படத்தோட ஸ்டோரி. மேலபிசியன் படத்தோட செகண்ட் பார்ட் தான் இது. ஃபர்ஸ்ட் பார்ட் இங்கிலீஷில் தான் இருக்குது. எமோஷனல் சென்டிமெண்ட் லவ் எல்லாத்தையும் இந்த படத்தில் சூப்பராக காட்டியிருக்காங்க. ஆஞ்சலினா ஜூலி சூப்பராக நடிச்சிருக்காங்க அண்ட் செம்ம அழகாக இருக்காங்க. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 6.6. நம்பர் 1 சக்கர் பஞ்ச். 2011 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. தன்னோட வளர்ப்பு அப்பனோட டார்ச்சரை அனுபவிக்கிற ஹீரோயின் ஒரு கட்டத்தில் மென்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்படுறாங்க. அந்த இடம் வெளியில் பார்க்காத ஹாஸ்பிட்டல், பட் உள்ளுக்குள்ளே பொண்ணுகளை போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. இந்த ஹாஸ்பிட்டலில் பொண்ணுகளை தப்பான வேலைகளுக்கும் யூஸ் பண்ணுறானுங்க. இந்த ஹாஸ்பிட்டலில் இவனுக்கு பண்ணுற கொடுமைகளை தாங்க முடியாத ஹீரோயினும் அங்கே இருக்க ஒரு சில பொண்ணுகளும் அங்கிருந்து தப்பிக்க முடிவு பண்ணுறாங்க. இங்கிருந்து தப்பிக்க ஹீரோயினும் மற்ற பொண்ணுகளும் என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத விசுவல் அண்ட் கிராஃபிக்ஸில் வேறு லெவலில் காட்டியிருப்பாங்க. அல்டிமேட்டான ஃபேண்டசி மூவி, ஃபைட் சீக்வன்ஸில் பட்டை கிளப்பியிருக்காங்க. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 6. காய்ஸ், இந்த லிஸ்ட்டில் சொல்லியிருக்க மூவிஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. இதில் என்னோட ஃபேவரட் மூவி சக்கர் பஞ்ச். உங்களுக்கு எந்த மூவி பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய மூவிஸை ரிவ்யூ பண்ணுறேன், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவிஸோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாட்டா, பை பை காய்ஸ்.